Good morning, friends. Today we discuss about our next topic is bending of waves. Last class la vandu nama Young's modulus adhaavadhu elastic modulus discuss pannom. Elastic modulus oda elastic modulus laye nama array konjam osana revive panikrom. Elastic modulus ingiradhu enna appadina according to Hooke's idea within the elastic limit, stress is proportional to strain. Stress by strain is equal to constant. Thus, constant is called elastic modulus. That is one dimensional irundhuchu appadina adu vandu Young's modulus. Three dimensional irundhuchu appadina adu vandu bulk modulus. With respect to the change in shape irundhuchu appadina adukku rigidity modulus. Idu ellame elastic gunagatha paakkakoodiya vever method. Adhe maari Poisson ratio ngiradhu ஒரு certain with the limit of only strain considers the strain lateral strain ku longitudinal strain ku la ratio undu Poisson's ratio abingida discuss panirukom. But today we discuss about another concept called the bending of beams. The bending of beams ngiradhu elastic nature of the body. Elastic nature of the body is a very important theory. Backward theory is bending of beams. Now, this is the part of the length of the rod. In the rod, a certain force is in downward direction. Now, if you have the body in the opposite direction, in the light வளையும் போது நமக்கு இதுல இதோட பாடியோட எலாஸ்டிக் நேச்சர் வந்து வெளிப்படுது. ஸோ இதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த மூணு லேயர் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து திஸ் இஸ் ஆக்சுவலி எலாங்குவேஷன் லேயர், திஸ் இஸ் கம்ப்ரஷன் லேயர், திஸ் இஸ் ஆக்சுவலி நியூட்ரல் ஆக்சஸ். நியூட்ரல் ஆக்சஸ் இது இருக்கு. ஸோ லெட் இஸ் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் இந்த ஃபோர்த் கமிங் ஸ்லைட்ஸ். அப்போ அப்ஜெக்டிவ் ஆஃப் த டுடே டாக் இஸ் introduction of bending of beams based on the definition of beams, neutral axis and plane of bending. These are basic ideas and the bending of beams theory and arrive that expression. Finally summarize the today talk. Okay, summarize the today talk. So here we discuss about the beam. Beam is defined as a rod or bar of uniform cross section, circular or rectangular, whose length is very much greater than the thickness. அதாவது ஒரு ராட் வந்து சர்க்குலர்லயோ அல்லது ரெக்டாங்கிளோ இருக்கும், அந்த லென்த் வந்து அதோட திக்னஸ் காட்டிலே அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பீம் சொல்றோம். இப்ப இந்த பீமை வந்து ரெண்டு வகையில நம்ம என்ன பண்றோம்னா, இது டூ சப்போர்டட் எண்ட்ல வச்சுட்டு நடுவுல லோடு கொடுக்குறோம். இது ஒரு வகையான ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணுது, இட்ஸ் கால்ட் நான் யூனிஃபார்ம் பெண்டிங். இப்ப இதுல வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரெச்சு ஒரு நிலையான பகுதிகளில் இந்த ராடை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல கீழே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இந்த ராடு வந்து கீழே நோக்கி நகருது, ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் வரைக்கும் நகரும். அதுக்கு பிறகு இதை ஃபுல்லா ரொட்டேட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஃபோர்ஸ் கீழ் நோக்கி செயல்படுது. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் இந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்துல வந்து இன்னொரு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல் நோக்கி செயல்படும். இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் இதுக்கு ரெண்டு ஃபோர்ஸஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். திஸ் இஸ் ஆக்சுவலி எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்லா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்லா ஃபோர்ஸுக்கு இந்த ராடுக்கு உள்ள ஒரு இன்டர்னல் பெண்டிங் கப்லா ஃபோர்ஸ் வந்து இருக்கிறதுனால, பேலன்ஸ் ஆகுறதுனால இது வந்து ரொட்டேட் ஆகிறது இல்லை. ஓகே, எப்படி அப்படின்னா, இந்த இப்ப ஆக்சுவலா அந்த ஆட்டம்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். எல்லா மெட்டல்ஸ்லயும் வந்து ஆட்டம்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஒன் பர்டிகுலர் இன்டர்வல். ஸோ இஃப் யூ டு அப்ளை த ஃபோர்ஸ், ஒன் ஆஃப் த அந்த பர்டிகுலர் லொகேஷன் வில் பி கெட்டிங் கம்ப்ரஸ்ட். இப்போ கீழே இருக்கிற பகுதிகள் வந்து அந்த இடத்துல கம்ப்ரஸ் ஆகுது. அந்த ஆட்டம் இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருந்து பக்கத்துல குறுகிய இந்த பக்கத்துல ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக கம்ப்ரஸ் ஆகி போகுது. மேலே இருக்கக்கூடிய லேயரில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் ஆட்டம்ஸ் இருந்தால் இஸ் கெட்டிங் எலாங்குவேட்டட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல் வந்து தள்ளி போகுது. அப்போ இந்த ஃபோர்ஸஸ்ல வந்து எலாங்குவேஷன் லேயரும் கீழே வந்து கம்ப்ரஷன் லேயர் கிடைக்கிறதுனால
இது ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் போர்சஸ் கிரியேட் பண்ணும். திஸ் இஸ் கால்ட் இன்டர்னல் பெண்டிங் கப்ல ஃபோர்ஸ். த மொமெண்ட் ஆஃப் கப்பிள் இஸ் கால்ட் இன்டர்னல் பெண்டிங் கப்ல ஃபோர்ஸ். த இன்டர்னல் பெண்டிங் கப்ல ஃபோர்ஸும் எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்ல ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா என்ன, தி எலாஸ்டிக் பீம் இஸ் இன் ஈக்குலிபிரியம். பீம் வந்து ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ஸ்ல இருக்கும். எப்ப ரெண்டும் ஈக்குவலா இருக்கிற வரைக்கும் இந்த மெட்டீரியல்ல வந்து எலாஸ்டிக் பிஹேவியர் வந்து உள்ளுக்குள்ள பிளே ஆகிட்டு இருக்கும். அதுக்கு மேல ஒரு சர்டன் ஃபோர்ஸ் போகும்போது தான் இந்த மெட்டீரியல் இஸ் கோயிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அடுத்த ஸ்டேஜ்க்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. So the plane of bending அப்படினா, the plane of bending is a plane which the bending takes place, so the bending couple acts in the plane. The plane of paper is a plane of bending. அந்த பெண்டிங் வந்து எந்த லொகேஷன்ல நடக்குதோ இந்த அந்த பெண்டிங் எல்லாமே எந்த இடத்துல எந்த லொகேஷன்ல கிரியேட் ஆகுது, இது வந்து ஆக்சுவலி கம்ப்ரஸ் அண்ட் எலாங்குவேஷன் லேயர் டிரெக்ஷன். இஸ் கால்ட் நியூட்டன் ஆக்சிஸ். இஸ் வாட் ஹேப்பன் இன் த பர்டிகுலர் பிளேன் இஸ் கால்ட் பெண்டிங் ஆஃப் பிளேன் ஆஃப் பெண்டிங். தெர் மஸ்ட் பி எ ஃபிலமெண்ட் லைக் இஎஃப், இந்த நடுவில் இருக்கக்கூடிய ஃபிலமெண்ட் இருக்கு இல்லையா, இதுல எலாங்குவேஷன் இருக்காது கம்ப்ரஷன் இருக்காது. சச் ஃபிலமெண்ட் இஸ் கால்ட் நியூட்ரல் ஃபிலமெண்ட். அந்த நியூட்ரல் ஃபிலமெண்ட் எந்த இடத்துல இருக்குதோ அதுக்கு பேர் நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட். இது ஒரு முக்கியமான குவஸ்டின். மேபி யூனிவர்சிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல 10 மார்க் குவஸ்டின்ஸோட கேட்கலாம். சிம்பிளான ஐடியா தான், இதை ஈஸியா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கன்சிடர் எ போர்ஷன் ஆஃப் பீம் பெண்ட் இன் எ சர்க்குலர் ஆர்க். அந்த இப்ப வந்து ஒரு ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு இப்படி வளைச்சோம் அப்படின்னா அது என்ன சமையல் வந்து சர்க்குலர் ஆர்க்கா இருக்கும். அந்த சர்க்குலர் ஆர்க்ல இந்த பகுதி வந்து இஎஃப், இது வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்றோம். தேர் இஸ் நாட் எலாங்குவேஷன் அண்ட் கம்ப்ரஷன் இஸ் கோயிங் டு டேக் பிளேஸ். திஸ் இஸ் ஆக்சுவலி கம்ப்ரஷன் லேயர், திஸ் இஸ் ஆக்சுவலி எலாங்குவேஷன் லேயர். இப்ப என்ன பண்ண போறோம்னா, லெட் ஆர் பி த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆர் வித் தீட்டா இஸ் ஆங்கிள் சப்டெண்டட் டு த சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரெண்டு பகுதியும் ஒன்னு ஆக்கணும் அப்படின்னா இந்த தீட்டாங்கிற ஆங்கிள் வந்து ரெண்டுக்கும் இடையில இருக்கும். Filament above EF are elongated while below EF is called compressed. The filament remains changed in its length. In the length la endha changes illa. A prime, B prime, B prime the filament at a distance is from the neutral axis. The length of the filament A prime, B prime before bending is equal to the corresponding filament on the neutral axis AB. We have a original length. இந்த ஒரிஜினல் லென்த் நம்ம பார்த்தோம்னா என்ன ஆகும், நம்ம ஆக்சுவல் ரேடியஸ் வந்து ஆறு, த ஆங்கிள் சப்டெண்டட் டு த ஆங்கிள் பார்ட் இஸ் தீட்டா, தெர்ஃபோர் த டோட்டல் லென்த் இஸ் நத்திங் பட் ஆர் இன்டு தீட்டா. நம்ம ஒரு சாதாரண ஒரு ஆங்கிள் பார்ட்ல உள்ள இக்குவேஷன் நம்ம எழுதணும் ஆர் தீட்டா. அப்ப எக்ஸ்டர்னல் லென்த் என்னன்னா ஆர் பிளஸ் இசட், இந்த டோட்டல் லென்த் வந்து ஆர் பிளஸ் இசட், தெர்ஃபோர் ஆர் பிளஸ் இசட் இன்டு தீட்டா, ஆங்கிள் சப்டெண்டட் டு த டூ ஃபேஸஸ் ஏ அண்ட் பி. Therefore, increasing length என்ன a prime b prime minus ab, r plus z theta minus r theta, this is actually z theta. Z theta ங்கிறது என்னது, increasing length, actual length எவ்வளவு increase ஆயிருக்குங்கிறது z theta. இப்ப இதுல நம்ம லீனியர் ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணுவோம். லீனியர் ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன, the change in length to the original length, அதாவது actually increasing length to the original length. increasing length z theta by r theta. Therefore, Z by R, okay, Z by R, no, no, இது வந்து சாரி, இது இந்த இடத்துல நாட் கம், இது வராது, இதை அடிச்சு ஆர் பிளஸ் Z by R தான். தீட்டா தீட்டா கேன்சல் ஆச்சுன்னா Z by R. When E is the young smallness of the material, E is equal to stress by linear strain. The stress is equal to E into linear strain, therefore E into Z by R. E into Z by R. Such simple mathematical equations. If delta A is the area of cross section, therefore tensile force of the area delta A is equal to stress into area. Appa stress E Z by R, area change in area on the delta A. The moment of force contributed upon the neutral axis of the the tensile force into the perpendicular distance A set, therefore E Z by R delta A into Z, therefore E by R delta A Z, so Z squared, Z into Z, and Z squared. இது வரைக்கும் புரியும் நினைக்கிறேன்.
இது வந்து ஒரு மொமெண்ட் இல்ல, அதனால சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆர் ஃபோர் ஆல் ஃபோர்ஸஸ் இன் சாரி summation over E by R delta A Z squared. Therefore, E by R summation over delta A Z squared. But delta A Z squared is the geometrical moment of inertia of the cross section of the beam about axis through the center of perpendicular to the plane. It's actually A K squared. Delta A Z squared is the A K squared. So, lambda A is the area of cross section, K is the radius of gyration. But the sum of moments of force on the filament, neutral filament, the plane due to elasticity. இலாஸ்டிசிட்டினால இந்த ஸ்டோட சம் வந்து ஃபிலமெண்ட் வந்து டோட்டல் இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் வந்து ப்ளே பண்ணுவோம் அப்போ e a k ஸ்கொயர் பை r ஃபார் ரெக்டாங்குலர் பீம் பிரெத் அண்ட் டெப்த் இந்த பிரெத் b டெப்த் திக்னஸ் வந்து d னு வெச்சிட்டோம்னா a pd அப்போ k ஸ்கொயர் d ஸ்கொயர் பை 12 அப்போ a k ஸ்கொயர் pd கியூப் பை 12 a k ஸ்கொயர் வேல்யூ வந்து நம்ம சாதாரணமா ரெக்டாங்குலர் ஸ்கேல்ல வந்து pd கியூப் பை 12 னு போடுவோம் அதே மாதிரி சர்க்கிள் கிராஸ் செக்ஷன் ரேடியஸ்ல பார்த்தோம்னா ஏ கே ஸ்கொயர் பை ஆர் பவர் 4 பை 4 பை ஆர் பவர் 4 பை 4 சர்க்கிள் கிராஸ் செக்ஷன் ஆஃப் ரேடியஸ்ல இந்த ஏ கே ஸ்கொயர் பதில ஓகே திஸ் இஸ் தி ஃபைனல் சம்மரி டுடே வி டிஸ்கஸ் அபௌட் தி பெண்டிங் ஆஃப் பீம்ஸ் தி பெண்டிங் ஆஃப் பீம்ஸ்ங்கிறது நம்ம ஒரு ஃபோர்ஸஸ் ஒரு ஒரு ராட வந்து பீம்ன்றது என்னன்னா டோட்டல் ஆக்சுவல் லெந்த் ஆஃப் தி ராட் It should be in a rectangular or circular. The total length is greater than the thickness. That is called a beam. The beam la vandu oru kurippitta force keel nokki kuduthom appadina andha enga fix panni irukkomo andha edathila vandu namakku enna seiyum oru external force create aagum. Appo indha force onnukonna equal and opposite forces. That two forces called a couple of force. That couple of forces called external bending moment of force. எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால இந்த பாடி வந்து எலாஸ்டிக்கா நமக்கு என்ன செய்யுது ரொட்டேஷன் ஆகாது பிகாஸ் தேர் வில் பீ சம் இன்டர்னல் ஃபோர்ஸ் வில் பீ ஆக்டிங் இன் தி ராட் தி இன்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆகுதுன்னா என்னன்னா ஒன்னு எலாங்குவேஷன் லேயர் வெளிநோக்கி வரும் கம்ப்ரஷன் லேயர் உள்ள நோக்கி வரும் அப்ப ரெண்டு ஒண்ணுக்கு ஒன்னு ஆப்போசிட் ஃபோர்ஸ் தேர் இஸ் அ இன்டர்னல் கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸஸ் கோயிங் டு ஜெனரேட் தி எக்ஸ்டர்னல் பெண்டிங் கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் பெண்டிங் கப்பிள் ஆஃப் ஃபோர்ஸ் தேர் ஷட் பீ இன் எலாஸ்டிக் தேர் ஷட் பீ இன் ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ஸ் suppose equilibrium condition the external bending couple will be equal to internal bending couple of force okay adhula irundhu nama and the final expression ah paapom y e ak squared by r appdi solittu and the e ak squared by r ingiradhu internal bending moment of force okay so adha varakudiya ella theory la nama use pannuvom so it is very important for considers in uniform and non uniform bending techniques okay the bending of beams theory is very essential that's going to substituted in terms of internal bending moment of forces going to be pdq by 12 for rectangular scale this will be used in a forthcoming syllabus okay thank you very much for your patient listening for this question okay after watching the video your response a quiz okay and and following the concepts very clearly day by day don't miss the days of all lectures class thank you